மூன்றாவது டெஸ்டை டிராஸ் செய்து நியூசிலாந்து அணியை பின்னுக்கு தள்ளி மீண்டும் ஐசிசி உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முன்னேறிய இந்திய அணி. மரண மாசான அந்த தகவல் என்னன்னு விரிவாக தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் முடிந்தபோது ஐசிசியின் டெஸ்ட் போட்டி உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்தது இந்திய அணி. அந்த சமயம் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான டெஸ்ட் போட்டிகளும் நடந்து வந்தது. ஆகவே அந்த தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து அணி. இதனால் உலகக்கோப்பை டெஸ்ட் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருந்த இந்திய அணியை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை பிடித்தது நியூசிலாந்து அணி. இதனால் அதிர்ச்சியடைந்த இந்திய ரசிகர்கள் பலரும் மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என எண்ணினர். ஏனென்றால் உலகக்கோப்பைக்கான டெஸ்ட் போட்டியின் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் இருக்கும் அணிகள் மட்டும்தான் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும். ஆகவே அந்த பதட்டத்தில் இருந்த இந்திய ரசிகர்களுக்கு மூன்றாவது டெஸ்டில் வெற்றியை பெற்றுக் கொடுக்க தவறியது இந்திய அணி. ஆனாலும் புள்ளிப்பட்டியலில் ஒரு மேஜிக் நடந்தது. ஆமாங்க, என்னதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்டில் வெற்றியை தவறவிட்டாலும் போட்டியை டிரா செய்திருந்தது இந்திய அணி. ஆகவே டிரா செய்த காரணத்தால் புள்ளிப்பட்டியலில் மீண்டும் உயர்ந்த இந்திய அணி நியூசிலாந்து அணியை மீண்டும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளிவிட்டு தனது இரண்டாவது இடத்தை தக்க வைத்து கொண்டது இந்திய அணி. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் தோல்வியை தழுவியிருந்தால் புள்ளிப்பட்டியலில் மீண்டும் உயர்வது என்பது மிக மிக கடினமாக மாறியிருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இந்திய அணியில் உள்ள 18 பேரில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே மீதி இருக்கும் போட்டியில் காயம்பட்ட வீரர்களை வைத்து தான் விளையாட முடியும். இதனால் அடுத்த போட்டியில் எதிர்பார்த்த வெற்றி ஒருவேளை கிடைக்காமல் கூட போகலாம். ஆகையால் மூன்றாவது டெஸ்டை சமன் செய்ததன் மூலமாக ஒரு தோல்வியை இந்திய அணி தவிர்த்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், முக்கிய வீரர்கள் இல்லாத இந்திய அணியால் அடுத்த போட்டியிலும் சிறப்பாக செயல்பட முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.